Hi guys, hello friends. This is the video topic. First benchers versus last benchers. That's why we are going to go to the first benchers. இந்த மாதிரி எந்த அட்டெம்ப்ட்லயுமே பாஸ் ஆகாம கடைசியா எடப்பாடியா சொன்ன மொத்த வார்த்தை அத்தனை அரியரையும் முடிச்சு ஆல் கிளியர் பண்ண நம்ம அல்டிமேட் அரியர் பசங்களுக்கு இருக்க ரெண்டு மேஜர் டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நான் இன்ட்ரோ கொடுக்கும் போது தெரிஞ்சிருக்கும் இதுல ரெண்டு பேர்ல யார் கெத்த அப்படிங்கிறது. சோ வாங்க வீடியோ போலாம். நம்பர் ஒன் கேரியர். நார்மலா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களை பொறுத்தவரையும் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வந்துட்டா போதும். காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு 7 மணிக்குள்ள 8 டீயை குடிச்சு போட்டு இன்னைக்கு பரீட்சைக்கு 700 பக்கம் நாளைக்கு பரீட்சைக்கு 400 பக்கம்னு இருக்கிற அத்தனையும் படிச்சு கிழிச்சு எக்ஸாமுக்கு போய் எழுதி கிழிச்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவனை பார்த்தாங்கப்பா என்றாம் அவனே இம்புடி கிசாவா இருக்க வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்டா அப்பா நான் அத்தனை பேப்பரையும் அடிச்சு தூக்கி சொல்லிவிட்டேன்ப்பா ஆப்பிள் கம்பெனிக்கு போய் ஐஓஎஸ் டெவலப்பரா ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே கிளம்பி போயிடுவான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவனுக்கே தெரியும் அந்த கம்பெனியில வாட்ச்மேன் வேலை கூட கிடைக்காம கடைசியா அந்த வாட்ச்மேனோட வீட்டுக்கே வாட்ச்மேனா சேர்ற வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன இந்த வேலை பார்க்கத்தான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சமாடா அப்படின்னு ஃபீல் பண்ணி வாழ்க்கை முழுசும் வாழ்ந்துட்டு கடைசியில செத்தே போயிருவான். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களோட கெரியர் வழக்கு. பட் நம்ம அரியர் பசங்களை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஆக்சுவலா கெரியரை பொறுத்து அரியர் பசங்களை மொத்தம் 3 டைப்பா பிரிக்கலாம். அதுல நம்பர் 1 அசால்ட் ஆர்முகம். இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோங்கிற எந்த கவலையும் இருக்காது. அட்டம் வச்சோமா அதை கிளியர் பண்ற வரை எக்ஸாம் எழுதணுமா அதுக்கு இடையில கொட்டாம்பட்டியோ கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு சிட்டிக்கு போய் 10க்கு 10 ரூம் எடுத்தோமா 10 மணி நேரம் உழைக்கிற மாதிரி 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலையை பார்த்தோமா அப்படியே அங்கேயே அமைதியா ஜாலியா அசால்ட்டா செட்டில் ஆகணுமா அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அரியர் கிளியர் பண்ணாலும் சரி பண்ணாம போனாலும் சரி தன்னோட வாழ்க்கையை அந்த வேலையை வச்சு எப்படிதான் செட்டில் பண்ணலாங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்பர் 1 அசால்ட் ஆரம்பம். நம்பர் 2 எங்கேஜ் ஏகாம்பரம். இவங்களை பொறுத்த வரையும் என்னடா பண்ண போறோங்கிற கவலையும் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியாங்கிற ஏக்கமும் இருக்கும். பட் அந்த ஏக்கமும் கவலையும் என்னைக்குமே எக்ஸாம் மேல இருக்காது. என்னதான் அரியர் மேல அக்கறை இல்லாம போனாலும் 5 வருஷத்துல 500 தடவை அப்பா அரியர் பீஸ் கொடுப்பா அப்படின்னு காசை வாங்கி அதை ஆட்டையை போட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க அவங்களோட வாழ்க்கையில அக்கல் அணுகுண்டு வச்ச மாதிரி ஒரு ஐடியா மட்டும் அந்த ஐடியா மட்டும் வந்துட்டா போதும் அப்படியே ஆட்டோ ஒரு யூட்டனை போட்டு பெரிய ஆண்டர்பிரனர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க இப்ப கோடி கோடியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பில்கேட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு டிகாப்ரியோட டின்னரை முடிச்சுட்டு ஜாக்மாவோட செல்ஃபி எடுத்துட்டு எலான் மஸ்கோட இமெயில சாட்டிங்க போட்டு எப்பயுமே எங்கேஜாவே இருக்கிறதா நம்ம எங்கேஜ் ஏகாம்பரத்தோட வாழ்க்கை. ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் 2. இப்ப நம்பர் 3 வார் கவுன்சிலர் வாஞ்சிநாதன். இவங்களை பொறுத்தவரையும் எவன் எப்படி போனா எனக்கு என்னடா நான் எப்படியாவது அரசியல்வாதி ஆகியே தீருவேன்னு சொல்லி காலேஜ் படிக்கும் போதே கட்சியில சேர்ந்துருவாங்க. அரசியல்வாதி ஆக போறதுனால எங்கடா உருப்பட போறான் இல்லை அழிஞ்சுதான்டா போவான் அப்படின்னு மக்கள் எல்லாம் இவ்வளவு வேடிக்கை பார்த்தா நம்மளால அப்படி இருக்க மாட்டான். இதுவரை எடுத்த எல்கேஜி என்ஜிகேன்னு எல்லா அரசியல் படத்தையும் பார்த்து 5 வருஷத்துல பெரிய அரசியல் தலைவன் ஆகிறனோ இல்லையோ ஒரு வார்டு கவுன்சிலராகவோ இந்த மட்ட செயலாளராகவோ ஆகி இப்ப அதே கிளியரான பசங்களுக்கு எல்லாம் எடுத்து என்னடா வேலை வாங்கிடலாம் அதுல எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வார்டு கவுன்சிலர் வாங்கினாதன் நம்பர் 3. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெரியரை பொறுத்தவரையும் அரியர் பசங்க ஆல்வேஸ் கேத்து தான். ஓகே. நம்பர் 2 மேரேஜ். நார்மலாக நல்லா படிக்கிற பசங்களை பொறுத்தவரையும் 1வதுலேருந்து 5வது வரையும் ஒழுக்கத்தை மட்டுமே கற்றுக்கிட்டு 6வதுலேருந்து 12வது வரையும் படிப்பை மட்டுமே கற்றுக்கிட்டு காலேஜ் படிக்கும் போது கூட கட்ட பிரம்மச்சாரியாக தான் வருவாங்க. கடைசியாக அவங்க வீட்டிலேயே பார்த்து ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா எந்த பொண்ணு வேணும்னு கேட்டால் நான் இந்த ஊர் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இங்கிலாந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடி போய் எலிசபெத்துன்னு பேர் வச்ச ஒரு எலிமூஞ்சி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான். அந்த பொண்ணு வெள்ள பொண்ணாக இருக்குமே தவிர அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குமான்னு தெரியாது. அப்புறம் என்ன அந்த மேட்டரை நினைச்சு 60 வயசு வரையும் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செத்து போயிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களை பொறுத்த வரையும் கல்யாணம் வர்க்க இப்படி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பட் நம்ம அரிய பசங்க அப்படி கிடையாது. 5வது படிக்கும்போது அந்தரிய சைட் அடிச்சு 7வது படிக்கும்போது ஏஞ்சல சைட் அடிச்சு 10வது படிக்கும்போது பத்மினி சைட் அடிச்சு இப்படி கடைசி வரையும் சைட்டு மட்டுமே அடிச்சு காலேஜ் படிக்கும்போது அரியர் வச்சுட்டோங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடிப்பாம்பார் ஒரு அந்தரப்பட்டு நான் கட்டினா அத்தா பொண்ணை தாண்டா கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்பான். அப்போதான் நடக்கும் இன்னொரு ட்விஸ்ட்டு அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்குமே தவிர அந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டான்.
நீ என்ன பண்ணா பொண்ணை தருவேன் நம்ம பஞ்சு பேசினா நீ என்ன பண்ணாலும் உனக்கு பொண்ணு தர மாட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த அரியரை கிளியர் பண்ணிட்டு வாப்பா அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி அவன் அசிங்கப்படி தர விட்டுருவான். அப்புறம் என்ன நம்ம முக்குவான் முணகுவான் திக்குவான் திணறுவான் எத்தனை அட்டம் தெரிதுனாலும் எல்லாத்துலேயும் கோட்டை விட்டு கடைசியில் ஏமாந்து போய் நிற்பான். அப்போ பார்த்து நம்ம எடப்பாடி ஐயா உள்ள வந்து அரியர் பசங்கள்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க எல்லா பசங்களையும் என்ஜாய் பண்ணிவிடான்னு சொன்ன கேட்ட உடனே கண்ணுக்குள்ள நிற்கிறே காதலியே கதவை திறந்த வாவலியே நம்மால் பாட்டு பாடுவான். அதை கேட்டு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அலங்காம எஸ்கேப் ஆயிரும். அப்புறம் என்ன அவங்க அப்பா எங்க ஐயோ அம்மான் அடிச்சுக்கிட்டு அலறிட்டு இருக்கும்போது நம்மளால டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் போய் டூயிட் சாங்கை போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா சுபம்னு போட்டு காதல் கையை கம்ப்ளீட் பண்றப்பதான் நமக்கே தெரியும் அரியர் பசங்க வாழ்க்கை தான் ஆல்வேஸ் கெத்து அப்படின்னு. ஆக்சுவலா ஆல் கிளியர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குன்னு தெரியல. மேபி இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சேன் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா அரியர் பஸ் தான் ஆல்வேஸ் கெத்துங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தூரம் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் பெஞ்ச் பசங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களாம் கொஞ்சம் ஓவரா தான் கலாய்ச்சிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கலாம் மறக்கணும் வாந்தி இருக்கிறதுக்காக அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நான் வச்சிருங்க. அப்புறம் அரியர் பாஸ் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அரியர் வச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை யாரெல்லாம் வெறுப்பேத்தி சிறப்பாக வச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நான் தான் கெத்துடா நீ வாய் பொத்துடாங்கிறத சொல்லாம சொல்லிருங்க. லாஸ்ட் பாயிண்ட் ஆல் கிளியர் பசங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இனிமேல் நான் வீடியோ போறது நீங்க உடனே உடனே பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இப்போ உடனே அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அதில் ஆளுங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மறக்காம டச் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான் கிடைச்சி இந்த வீட்டில் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை.